மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோப், ரொம்ப ரொம்ப நல்ல சோப். காஷ்மீரின் புல்வாமா மாவட்டத்தில் தீவிரவாதிகளுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே கடும் துப்பாக்கி சண்டை. ராமநாதபுரம் அருகே அடுத்தடுத்து மூன்று ஊர்திகள் மோதிக்கொண்ட விபத்தில் இரண்டு பேர் உயிரிழப்பு. உலகின் மிக மாசடைந்த 10 நகரங்களின் பட்டியலில் குருகிராம் நகருக்கு முதலிடம் என ஆய்வில் தகவல். திருச்சி வானூர்தி நிலையத்தில் உடம்பில் நகைகளை மறைத்து எடுத்து வந்த பயணியிடம் இருந்து 7 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்கம் பறிமுதல். ராணுவத்திற்கான நிதி ஒதுக்கீட்டை 177.61 பில்லியன் டாலர்களாக உயர்த்தியது சீனா, இந்தியாவை காட்டிலும் 3 மடங்கு அதிகம் என தகவல். மணப்பாறை அருகே வளநாட்டில் பேராசிரியர் வீட்டில் புகுந்து 15 பவுன் நகைகள் மற்றும் 3 கிலோ வெள்ளி கொள்ளை. தமிழகத்தின் 11 மாவட்டங்களில் அனல் காற்று வீசும் என வானிலை ஆய்வு நிறுவனம் எச்சரிக்கை. வேலூர் அருகே மதுக்கடையின் பூட்டை உடைத்து 120,000 ரூபாய் கொள்ளை. எதிரிகளுக்கு பதிலடி கொடுக்க தயாராக இருக்குமாறு பாகிஸ்தான் வீரர்களிடம் அந்நாட்டு ராணுவ தளபதி முஜாஹித் அன்வர்கான் பேச்சு. கிருஷ்ணகிரியில் நடைபெற்ற தேசிய கைப்பந்து போட்டியின் ஆண்கள் பிரிவில் கோப்பையை வென்றது பிபிசிஎல் அணி. மணிச் செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோப், ரொம்ப ரொம்ப நல்ல சோப்.